இட்லி தோசை சப்பாத்தி எப்போவுமே ஒரே சட்னி ஒரே மாதிரி குருமா சாம்பார் போர் அடிக்குது இல்லைங்க. இன்னைக்கு வித்தியாசமான ஒரு பச்சடி பண்ண போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் வச்சு பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி மட்டும் இல்லைங்க, சாதத்தோட கூட சேர்த்து சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு சூப்பராகவும் டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க பூசணிக்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இங்கே நம்ம பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் வாங்கி வச்சுருக்கோங்க. இதை கட் பண்ணிடலாம், தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த விதையெல்லாம் எடுத்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி வெள்ளை பூசணிக்காயை தேர்ந்தெடுத்துக்கணும். இலசா இருந்தால் நல்லா இருக்காது. இந்த விதைகளையும் நம்ம எடுத்துடலாங்க, இல்லை இதே போல் மேலே கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தா போதுங்க. நம்ம இங்க வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு வெள்ளை பூசணிக்காய எடுத்துருக்கோம். நம்ம சொன்னது போல இங்க வந்து அரை கிலோ வெள்ளை பூசணிக்காய எடுத்துருக்கோங்க. அதுக்கு நான் இங்க பாத்தீங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா சின்ன மூடியாக தான் எடுத்திருக்கேன், பெரிய மூடி கிடையாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காயை சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த தேங்காயை நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த தேங்காயை துண்டுகளாக்கிடலாங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா இது போல் நல்ல ஒரு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதாவது ரொம்ப எலசா இல்லாமல் கொஞ்சம் முதிர்ந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த பால் எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும், நமக்கு திக்கான பால் கிடைக்கும். அதனால தான் நமக்கு அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், அதுக்காக தான் சொன்னது. இல்லை எலசான தேங்காய் தான் இருக்குது அப்படின்னாலும் ஓகே, தப்பில்லை. இப்போ இதோட நாலு பல் பூண்டு சேர்த்திடலாம். அதோட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்திடலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் குறுமிளகு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, இதோட 4 பச்சை மிளகாய், சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாம். இப்போ இதில் தண்ணி தெளித்து நல்ல ஒரு மையா பேஸ்டாக அரைச்சி எடுத்துடலாங்க. இங்கே நம்ம நல்ல ஒரு பேஸ்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இங்கே நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். இங்கே நம்ம ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுருக்கோங்க. ப்ரெஷர் பேன் நல்லா சூடானதும் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே எண்ணெய் சேர்த்திக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ இதில் கடுகு உளுத்தம் பருப்பும் சேர்த்திடலாம். கடுகு பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்திடலாம். இப்போ வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம கழுவி வச்சுருக்க இந்த பாசிப்பருப்பை சேர்த்திடலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பை எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இந்த பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா எண்ணெயில் வறுக்கும் போது ஒரு நல்ல ஒரு மணம் வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுடலாம். பருப்பு எண்ணெயில் நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்ததான் நம்ம இந்த வெள்ளை பூசணிக்காயை சேர்த்துடலாங்க. இப்போ இந்த பூசணிக்காயையும் 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுடலாம் எண்ணெயிலேயே. அடுத்ததான் நம்ம அரைச்ச இந்த தேங்காய் விழுதை இதோட சேர்த்திடலாம். இப்போ இந்த மசாலாவையும் பூசணிக்காயும் பாசிப்பருப்பு இது மூணையும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க.
சும்மா கலந்து விட்டா கூட போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திடலாம். நான் இங்க ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்க்கிறேன். அடுத்ததா இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்திடலாங்க. இப்போ நம்ம இதை விசில் விட்டுடலாம், ஒரு ரெண்டு விசில் விட்டுடலாங்க. இப்போ ரெண்டு விசில் விட்டாச்சுங்க, ஓபன் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இதுக்கு ஒரு கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்தோம். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூசணிக்காயிலே தண்ணி விடும், அதனால தான் நம்ம ஒரு கப் அளவுக்கு சேர்த்தது. பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதே போல் பூசணிக்காயை எண்ணெயில் வதக்கும் போது நமக்கு நீர்த்தன்மை கொஞ்சம் கம்மியாயிடுங்க. இது பார்த்தீங்கன்னா சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே தாளிப்புக்காக ஒரு பேன் வச்சுருக்கோங்க. இதில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இங்கே தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சீரகம் சேர்க்குறேங்க. அடுத்ததாக நம்ம இதோட ஒரு வரமிளகாயை ரெண்டா கிள்ளி சேர்த்திடலாம், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. தேங்காய் எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுருக்காங்க. இந்த மிளகாயோட காரம் எண்ணெயில் இறங்கட்டும். அவ்வளோதாங்க டேஸ்டியான புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம செய்த இந்த புடலங்காய் கூட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.